வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான தமிழ்நாடு வேலை வாய்ப்பை பற்றி தாங்க. உடனே நீங்கள் www.tnrecruitment.in அல்லது www.tnpcnotes.com என்ற இணையதளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து வேலை வாய்ப்பு தகவலுமே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீங்கள் நம்ம டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம ஜாபை பற்றி பார்க்கலாம். எங்கேருந்து நமக்கு ரெக்யர்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மின்சாரத்துறையிலேருந்தாங்க நமக்கு ஒரு புதிய ரெக்யர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 67,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் அலவன்ஸுமே இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க ஒரு பர்மனன்ட் ஜாப்புங்க. பணியிடம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நமக்கு பணியிடமும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி கேர்ள்ஸ் விமன் வந்து அப்ளை பண்ணும்பொழுது அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸுமே இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 11 தாங்க இதுக்கான லாஸ்ட் டேட்டு கூட. தமிழ்நாட்டில் இருக்க 38 டிஸ்ட்ரிக்டில் இருக்க மெயில் அண்ட் ஃபீமேல் எல்லாருமே எலிஜிபிள் தாங்க, எல்லாருமே அப்ளை பண்ணலாம். இப்போ வாங்க நம்ம அஃபிஷியல் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆட்டோமிக் எனர்ஜிலேருந்தான் நமக்கு ரெக்யர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் ஆஃபீஸர் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் நேம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து 67,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு 40 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். அதேமாரி 60% மார்க் இருந்தால் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அதேமாரி அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க 4 இயர்ஸ், அதையுமே நீங்கள் மஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே போஸ்டிங் தான், 67,000 வந்து உங்களுக்கு சேலரின்னு சொல்லியிருக்காங்க. அதே சேம் வந்து ஏஜுமே அதே தாங்க. அதே மாதிரி நீங்கள் இதுக்கு குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடெக் அப்புறம் கெமிக்கல் இன்ஜினியரிங் வித் மினிமம் வந்து உங்களுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க 60% மார்க்கு அப்படிங்கிற மாதிரி. இதுக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுவுமே நீங்கள் மஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் சிவில் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா அதே சேம் சேலரி தான். அதே மாதிரி உங்களுக்கு ஏஜ் லிமிட்டுமே வந்து 40 இயர் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குதுங்க. அதுவுமே 4 இயர்ஸு எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு அதுவுமே நீங்கள் மஸ்ட்டாக வந்து செக் பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் ஆஃபீஸர் மெக்கானிக்கல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதுக்குமே சேம் சேலரி அண்ட் ஏஜ் லிமிட்டுமே. குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 60% அதில் மார்க் எடுத்துருக்கணும். இதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, மஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் சேலரி அண்ட் ஏஜ் லிமிட்டும் சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடெக் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இசிஇ அப்புறம் வந்து இது இந்த கேட்டகரியில் இருக்கிற குவாலிஃபிகேஷன்லாம் வந்து அவங்க கேட்டிருக்காங்க, அதுவுமே மஸ்ட்டாக வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா முன்ன சொன்ன மாதிரி தான், எஸ்சி எஸ்டி விமன் அப்புறம் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் சொல்லிட்டு இவங்க யாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுங்க. அதை தவிர்த்து இருக்கிற மற்றவங்க வந்து 500 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே சொல்லியிருக்காங்க, மஸ்ட்டாக வந்து இதை வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் அலவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளை என்ன எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த போஸ்ட்டுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட செல்ஃப் அட்டஸ்டடுமே வந்து அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.